மறந்து. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிக்கப்பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஒன்று நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இறைவாக்கு பகுதியிலே மனிதர்களை கடவுளோடு ஒப்பீடு செய்கிறார். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கடவுளின் பண்புகளை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று பதில் சொல்கிறார். கடவுளை போல நம்மால் இருக்க முடியுமா? அது எப்படி முடியும்? மனிதர்கள் பலவீனர்கள் அல்லவா? இருந்தாலும் நம்ம அளவுக்கு கொஞ்சமாக முயற்சி செய்தல் நமக்கும் அழகு, அடுத்தவர்களுக்கும் அழகு, இறைவனுக்கும் அழகு. கடவுளின் இயல்புகள் நமக்கு இருக்குமா, இயலுமா? கடவுளோடு நமது வாழ்வை ஒப்பிடுவது சரியாக இருக்குமா? இந்த கேள்விகள் நம்முடைய மனதுக்குள்ளே எழலாம். நான் பாவி ஆயிற்றே என்று நெஞ்சை தட்டி சொல்லிக் கொண்டு இருக்கலாம். மனிதர்களாகிய நாம் ஒரு சில இயல்புகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம். நல்லது செய்கின்றவர்களுக்கு நல்லது செய்வது மற்றும் கெட்டது செய்தால் அவர்களுக்கு கெட்டது செய்வது. மனித கண்ணோட்டத்தின்படி பார்த்தால் இது சரியான பார்வையாக தோன்றும், ஆனால் அது சரியானது அல்ல. நாம் அனைவருமே கடவுளின் இயல்புகளை கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கடவுளின் சாயலில் பாவனையாக படைக்கப்பட்டவர்கள். கடவுளின் இயல்பு என்ன? கடவுள் நல்லோர் மேலும் கெட்டவர்கள் மேலும் மழை பொழிய செய்கின்றார். அனைவர் மேலும் இரக்கம் காட்டுகிறார். அந்த இயல்பை நமது வாழ்வாக மாற்ற வேண்டும். நமது வாழ்வை சீர்படுத்துவதில் கடவுளை நாம் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். இரக்கம், தீர்ப்பிடாமை, மன்னிப்பு எங்கே குடிகொண்டிருக்கிறதோ அங்கேதான் சந்தித்தலும் உரையாடலும் தேர்ந்து தெளிதலும் செவிமடுத்தலும் நடைபெறும். மாற்றி சொல்ல வேண்டுமென்றால் எங்கே சந்தித்தலும் செவிமடுத்தலும் உரையாடலும் தேர்ந்து தெளிதலும் இருக்குமோ அங்கே இரக்கமும் தீர்ப்பிடாமையும் மன்னிப்பும் நடைபெறும். இது ரெண்டும் இல்லை என்று சொன்னால் ஏதோ எங்கே ஒரு கிராக்கு, ஒரு கீறல் வாழ்விலே இருக்கிறது என்று அர்த்தம். நம்மளே நிறைய பேர் கிராக்காக தான் இருக்கிறோம். நிறைய பேர் பேசுவோம், இரக்கம் செய்யணும், பாசம் காட்டணும், பரிவு காட்டணும், ஆனால் நம்மளால் அடுத்தவங்கள மன்னிக்க முடியாது. நம்மளை அடித்தாலோ, நம்மளை திட்டினாலோ, அல்லது நம்மளை நம்முடைய பண்புகளை தரைக்குறைவா சொன்னாலோ, பணத்தின் பெயரால், பதவியின் பெயரால், அதிகாரத்தின் பெயரால் நம்ம யாரை திட்டாங்கன்னா நம்மளால் மன்னிக்க தெரியல. ஆனால் மன்னிப்பை பற்றி பேசுவோம், இரக்கத்தை பற்றி பேசுவோம், பரிவை பற்றி பேசுவோம், பாசத்தை பற்றி செய்வோம், எல்லோரும் கடவுளின் சாயல் என்று வாய்களையே பேசுவோம். ஆனால் நம்மால் அதை செய்ய முடியவில்லை. குடும்பத்திலும் சரி, தெருக்களிலும் சரி, அன்பியங்களிலும் சரி, பணி செய்கின்ற தளங்களிலும் சரி, அல்லது நாம் பணிபுரிகின்ற சபைகளிலோ சங்கங்களிலோ இயக்கங்களிலோ நான் இதை செய்வதற்கு நம்மால் இயலவில்லை. காரணம், நம் பலவீனர்கள். முயற்சி செய்து பார்ப்போம். நமது வாழ்வில் கடவுளை முன்மாதிரியாக கொள்ளாமல் சக மனிதர்களைப் போல சக மனிதர்களை பார்த்து வாழ்வை அமைத்துக் கொள்கிறோம். இது வாழ்வை பற்றிய சரியான பார்வை புரிதல் அல்ல என்பதன் வெளிப்பாடு. வாழ்வை எல்லோரும் அடைய இரக்கம் காட்டுவோம், மன்னிப்பை கொடுப்போம். முடிந்த வரைக்கும் பிறரை தீர்ப்பிடாமல் பார்த்து கொள்வோம். பிறரை தீர்ப்பிட ஆரம்பித்தால் நாமும் தீர்ப்பிடப்படுவோம். ஆமென். நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும்.
உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள். உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. மன்னி
கூறிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.